உலகளாவிய ரீதியில் விபத்துகள் இடம்பெறுகிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்படி இருக்க இந்தோனேசியாவினுடைய மேற்கு ஜாவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய சுபாங் என்ற ஒரு இடத்துல இஸ்லாமிய பள்ளி ஒன்று இருக்கிறது. எனவே அந்த பள்ளியினுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என்று சொல்லி அத்தனை பேரும் சேர்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புனித தலத்துக்கு நேற்று முன்தினம் சென்றிருக்கின்றார்கள். எனவே பேருந்திலே அவர்கள் போய்க் கொண்டிருந்திருக்கின்றார்கள். ஆனால் இரவு நேரத்திலே பயணித்திருக்கக்கூடிய அந்த பேருந்து சுமைதாங் மாவட்டத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென சாரதியினுடைய கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது. அதற்கு பிறகு தடுமாறி வேகமாக போயிருக்கிறது. அதற்கு பிறகு 20 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தாக்கு ஒன்றிலே விழுந்திருக்கிறது. உடனடியாக மீட்பு குழுவினர் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட 27 பேர் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு 39 பேர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மீட்கப்பட்டிருக்கக்கூடிய உயிரிழந்தவர்களுடைய சடலங்களும் இப்போது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது.